பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கார் வந்துருச்சு, இன்னும் இவ உள்ள வராம என்ன பண்றா? ஏண்டி, உங்க ஆத்தா வரல? சேகர் கூடவா வந்த? நான் என் மாஸ்டர் கூட வந்தேன். மாஸ்டரா? ஆமாமா, மேடமுக்கு வர்க் நிறைய இருந்ததுனால அவங்க என்னைய கூட்டிட்டு வர சொன்னாங்க. பாப்பா என் கூட வரமாட்டேன்னு சொல்லி அவங்க மாஸ்டர் கூட அவர் கார்ல வந்தா. அவர் கார்லியா? ஆத்தாடி, இந்த விஷயம் மட்டும் ஆத்தாளுக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை பருத்து எடுத்துருவா. வாடி வா. புகார் பெட்டியில மக்கள் அவங்க பிரச்சனைகளை எழுதி போட்டா நேரடியா அவங்களுக்கே போகும் இல்ல? அதான் சார் அந்த அம்மாவுடைய பிளான். சார், அவங்க மட்டும் மக்களோட பிரச்சனையை நேரடியாக இறங்கி தீர்த்து வச்சாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் நிச்சயம் மக்களை உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுருவாங்க. யாருக்கும் உங்களை கண்டா பயமே இருக்காது. வணக்கம் மேடம். அவ பெட்டி வைப்பான், இவர் ஓரமா இருந்து அதை வேடிக்கை பார்ப்பாரு. எதுலயும் ஒரு மனு கூட விழாது. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சார். இவங்க கொஞ்சம் வேற மாதிரி சார். இதை விட வேற மாதிரி இருந்த எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த வெற்றிவேலன் குடும்பத்தில் ஒரு உயிரையே பறி கொடுத்துட்டு இன்னைக்கு அனாத எண்ணிக்கல. அவன் எடுத்து சொல்லுவான், அவளுக்கு புரியும். யாரு என்ன சொன்னாலும் அவங்க கேட்கற மாதிரி இல்லை சார். யோ, நீ தான் கலெக்டர் கூடவே இருக்கல, எல்லாம் உனக்கு தெரியும்ல. நான் கோவப்பட்டா என்ன நடக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. எடுத்து சொல்ல வேண்டியதனையா? அது இல்லை சார், எனக்கே அவங்க அல்வா கொடுத்துட்டாங்க. என்னமோ என் பேச்சை கேட்கறாங்கன்னு நம்பி கூட இருந்து பார்த்தா என்கிட்டயே பொருளை வாங்கி உங்ககிட்ட அடி வாங்க வச்சுட்டாங்க. இவ்வளவு நாள் நீங்க சமாளிச்ச கலெக்டருங்கெல்லாம் வேற, இவங்க வேற சார். யோ, நல்லவங்களே அப்படிதான் இருப்பாங்க, அதெல்லாம் சமாளிச்சலாயா? நல்லவங்களை சமாளிச்சிடலாம் சார். எந்த பக்கம் எப்ப எதை பண்ணுவான்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது சார். நல்லவங்களால நல்ல விதமா தான் யோசிக்க முடியும். ஆனா இந்த அம்மா கிரிமினல்ஸ் எப்படி யோசிப்பாங்கங்கறத கிளியரா யோசிப்பாங்க சார். என்ன கிரிமினல்னு சொல்றியா உன்ன? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல சார். ஆனா நம்ம பண்றதெல்லாம் அந்த மாதிரி வேலை தானே சார். அதனால அந்த அம்மா கரெக்டா கண்டுபிடிக்குது எங்க ஆப் வச்சு எங்க அடிக்கலாம்னு. அந்த அம்மாக்கு தெரியுது சார். என்ன பாக்குற?
நான் பாத்துக்கிறேன் இப்போ. ரெண்டு நாள் ஆச்சு, உங்ககிட்ட எந்த மூவும் இல்லாததுனாலதான் கலெக்டர் காயை நகர்த்த ஆரம்பிச்சிட்டா. இங்க பாரு, எனக்கு அவளை தூக்குறது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல. நான் அத பத்தி பேசவே இல்ல. அவ செத்துறக்கூடாது. அவைய முன்னாடி வந்து நின்னு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு கதறி அழணும். அத பார்த்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து நான் சிரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். பெரிய மனுஷி, விட்டா கலெக்டர் சீட்லயே போய் உட்கார்ந்துருவா. கழுத்தி மீன வாய கிழிக்கிற மாட்டுக்க வாய கிழிச்சு போடுவேன். இன்னைக்கு கூட அந்த மாஸ்டர் கூட இவ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டா. வாத்தா திட்ட போறான்னு சொன்னது ஒரு குத்தமா? என்ன பேச்சு பேசுறா தெரியுமா இந்த குட்டி கழுத? பாட்டி, திரும்ப திரும்ப நீ என்ன சின்ன குழந்தை மாதிரி திட்டிட்டே இருக்க. அம்மா கிட்ட சொல்லிட்டுதான் நான் மாஸ்டர் கூட கார்ல வந்தேன். என்னம்மா? ஆமாடா பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும். ஆமா ஆமா, வாய வச்சு இந்த ஊரையே விலைக்கு வாங்கிடுவேன். சரி சரி, ரெண்டு பேரும் ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டீங்களே. பால் குடி. அப்பத்தா, மாலினி பிள்ளைங்க சாப்பிட்டு போயிட்டாளா? அத்தா, அவ கீழே வரல.